தடா மூஞ்சி எப்ப தேது முத்துல சொல்லு. ஏய் என்ன யார் கிட்ட? ஐயா லெஃப்ட்ல விட்டனா ரைட்ல வாங்கிக்கணும். ஏய் போடா போடா. எல்லாருக்கும் வணக்கம். செம்மையா இருக்கு. எனக்கு நர்வஸ் ஆயிடுச்சு நீங்க கட்டினதுல சத்தியமா. இது இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல லைஃப்ல. இதெல்லாமே நீங்க கொடுத்தது முதல்ல உங்களுக்கு நன்றி. இப்பதான் வெள்ளிக்கிழமை ஒரு படம் வந்துச்சு, சண்டே ஒரு ஆடியோ வந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த ரெண்டு வாரத்தில் இன்னொரு படம் வருது, இப்போ தான் தருமபுரி போச்சு. எல்லோரும் எங்கே போனாலும் இதே கேள்வியை கேட்குறாங்க. ஒரே பதில் தான், இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் ஒரு படம் நடிக்கலாம் முடியாது, நம்புங்க. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ ரிலீஸ் சில சமயம் இப்படி அமைஞ்சிரும். ஸோ ஆனாலுமே படத்தை ரசித்து அதை வேகமாக ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குற ரசிகர்களுக்கும் சரி, ஊடக நண்பர்களுக்கும் சரி, முதல்ல மிகப்பெரிய நன்றி. ரெக்க, இதை பற்றி சொல்லணும்னா மூளை, இது மாதிரி படம் எனக்கு செட் ஆகுமா, நான் பண்ணலாமா கூடாதா, இப்படிலாம் ஒரு 1008 கேள்வி எனக்குள்ளே இருந்தது. ஏய் நேரா ஒரு மிஸ் நானே அப்படின்னு ஒரு 1008 கேள்வி இருந்தது. முதல்ல தொடங்கினது முக்கியமான காரணம் வந்து சிவா கதை சொன்ன விதம் தான். எப்படியோ ஒன்று ஒன்று பண்ணுறாப்புல கையில், அப்படிலாம் காற்றுல படம் வரைஞ்சி ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு. அது சிவா சொன்ன விதமும் அவர் கொடுத்த சவுண்டும் அந்த டயலாக் சென்ஸும் சரி அந்த படத்து மேலே ஒரு பெரிய அட்ராக்டிவ் கொடுத்தது. ஸோ நானும் கணேஷும் படம் பண்ணலாம் சொல்லுவோம். அவன் சொன்னேன் மச்சான் அந்த படம் நல்லா இருக்கிறாம்மா பண்ண, நீ ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன்ல. அப்படி தான் அந்த படம் ஆரம்பித்தது. முதல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருந்தாலும் என்னையும் இந்த படத்தையும் கதையும் நம்பி தயாரிக்க முன் வந்த கணேஷ்க்கு முதல்ல நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச் ரம்மா, தேங்க்ஸ் ரம்மா. இந்த படத்தில் டே ஏதாவது பேசியிருந்தேன் ஒரு விஷயம் நடி ப்ளீஸ்ரா. இல்லை படப்பட முடிச்சிடா ஒரு நிமிஷம் சார். இந்த படத்தை முடிச்சது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, நிறைய இடத்துல பஞ்சு டைலாக் பேசுகிறேன். அது அதுக்கே ஒரு போட்டோ டைலாக் போட்டு காலி பண்ணாப்புல பஞ்சு நான். ஸோ சிவா அங்கேயே என்னை ஆஃப் பண்ணாப்புல. ஒரு ஆக்டரோட சென்ஸும் ஆக்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையை சிவா பார்க்குறாப்புல. இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் சிவா, அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அந்த என்ன முக்கியமான மனுஷன் கேஸ் ரவிக்குமார் சார், நான் அவருடைய படங்கள் பார்த்த அவரோட பெரிய ஃபேன். முக்கியமாக நான் தங்க மகன் பார்த்த அவரோட பெரிய ஃபேன். செம்ம பெர்ஃபார்மன்ஸு. நான் சமீபத்தில் இன்னொரு ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், அவரோட ஒர்க் பண்ணதுக்கு நான் எதிர்பார்க்கல. அவர் படத்தில் வந்து படத்தை ரொம்ப லைட்டாகவும் அழகாகவும் மாற்றுச்சு சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நான் சதீஷ், சதீஷை பற்றி சொல்லணும்னா முதல்ல இந்த படத்தில் என் கேரக்டருக்கு பேர் வேறையாக இருந்தது. சரி படத்தில் உள்ள கேரக்டர் பேர் சிவான்னு மாத்திரம் சதீஷோட காசு கட்சிச்சு நாங்கள் படம் பண்ணிட்டோம். சும்மா சொன்னேன். தேங்க்ஸ் ஸோ மச் சதீஷ் அண்ட் ஹரீஷ். அவ்வளோ பெரிய டான்ஸெல்லாம் இல்லை, இருங்க. ஸோ என் ஹீரோயின் லக்ஷ்மி, சத்தியமாக பேச முடியல, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ.